ஹலோ விவாஸ், பாஜகவிலிருந்து அதிரடியாக விலகிய எல் முருகன். சற்று முன் பெரும் பரபரப்பு, வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். பாஜகவிலிருந்து உட்கட்சி செயல்கள் குறித்து பொதுவெளியில் பேசியதாக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நடிகை காயத்ரி ரகுராம் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சித்தும் வருகிறார். தற்போது அண்ணாமலையை சீண்டும் விதமாக பாஜக என்பது அரசியல் கட்சியா அல்லது தனி ஒருவரின் ரசிகர் மன்றமா என்றும், திருச்சி சூர்யா கட்சியிலிருந்து விலகியவுடன் கேசவ விநாயகம், எல் முருகன் இவர்களால் தான் அண்ணாமலை சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்று சொல்லியிருப்பது அண்ணாமலையின் குரலாகத்தான் பேசியுள்ளாரா என்றும், தன்னை அவசரமாக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்துவிட்டு அந்த பதவியை வேறு ஒருவருக்கு கொடுப்பது சரியா என்றும், முதலில் பாஜகவை வளர்க்க போராடியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், ஆடியோவை லீக் செய்தவர்கள் மீது இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பியுள்ளார். எதனையும் நீண்ட நேரம் மறைக்க முடியாது. மேலும் பெண்களுக்கு வன்கொடுமை செய்பவர்களை அண்ணாமலை அவர்கள் பாதுகாப்பு அளிப்பதாக மறைமுகமாக தாக்கியும் பேசியிருந்தார். மேலும் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை திருச்சி சூர்யா 5-6 முறைதான் பார்த்திருப்பார். மத்திய அமைச்சர் எல் முருகனை ஒரு முறை கூட சந்திக்காத நிலையில் அவர்களை பற்றி திருச்சி சூர்யா பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? கேசவ விநாயகம் எல் முருகன் தலையீட்டை அண்ணாமலை விரும்பாததால், அதனை நேரடியாக வெளிப்படுத்த முடியாததால் திருச்சி சூர்ய சிவா மூலம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்று காயத்ரி ரகுராம் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலையீட்டை விரும்பாத அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இருப்பவர்களை பேச வைத்து டெல்லி தலைமையே எல் முருகனை நீக்க முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும், அல்லது எல் முருகனே கட்சியை விட்டு விலக அண்ணாமலை இவ்வாறு செய்து வருவதாகவும் காயத்ரி ரகுராம் தொடர் பதிவுகளும் பேச்சுகளும் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.